வெல்கம் டு QB365. நம்ம கொஷின்மெண்ட் சாஃப்ட்வேரில் 6th to 12th ஆல் த்ரெடி மெட்டீரியல்ஸ் அண்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாக இருக்கும் போது ரெஃபர் பண்ணி பாருங்கள். நியூவாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 9வது வகுப்பு சமூக அறிவியல் புவியியலில் நிலவரைப்பட திறன்களில் முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள். விடைகளுடன் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்த மதிப்பெண் 50. சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு தான் பார்க்க போகிறோம். 29 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண், மொத்தம் 29. கேள்வியை ஒரு முறை ரெண்டு முறை நல்லா வாட்சி பாருங்கள். எந்த ஒரு கேள்வியும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமான கேள்விகள் தான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் முந்தைய ஆண்டு வினாக்கள், மாதிரி கேள்விகள், படைப்பு கேள்விகள், முக்கியமான கேள்விகள்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கேள்வி கீழேயும் 4 பிரிவு இருக்கும். நீங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. பதினோராவது குவஸ்டின் பாருங்கள். ஐக்கிய நாட்டு சபையில் கொடி முதன் முதலில் வரையப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. அப்போ பதில் 1945 தான். ஒவ்வொரு கேள்விகளையும் 4 பிரிவு இருக்கும் மற்றும் விடையுடன் கொடுத்துருக்கோம். ரெட் கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுதான் சரியான விடை. முக்கியமான பாடத்துக்கு வினா மற்றும் விடையுடன் அப்லோட் பண்ணியிருக்கோம். நல்லா கவனமாக படிங்க, அப்போ தான் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும். சேனலில் இங்கிலீஷ் மீடியோ, தமிழ் மீடியோ ரெண்டு பேருக்கு தான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கு ஆல் சப்ஜெக்ட்டும் சாப்டர் வைஸாக அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ தமிழ் மீடியத்துக்கு அப்லோட் பண்ணிட்டு வரோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அவங்களுக்கு எக்ஸாம்பிள் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அதிகமாக அப்லோட் பண்ணியிருக்கோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்தல்களை 29 கேள்விகள் பதிலுடன் பார்த்துட்டோம். இப்போ கோடிட்ட இடங்களின் நிரப்புக தான் பார்க்க போகிறோம். இதுலேயும் 21 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மதிப்பெண், மொத்தம் 21. தேர்வுலலாம் ஆக்கப்பூர்வமான கேள்விகள் கேட்பாங்க. அப்படின்னா கிரியேட்டிவ் குவஸ்டின்ஸ், அதுலேயும் 1 மதிப்பெண், 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணிக்கும். கவனமாக படிங்க. இந்த பாடத்துக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் 1 மதிப்பெண் வினாக்கள், கேள்வி மற்றும் பதிலுடன் அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ 2 மதிப்பெண், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்கள் மற்றும் கேள்வி மற்றும் வினாக்களுடன் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பாடத்துக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வருவோம். உங்களுக்கு எந்த பாடத்துலேருந்து வீடியோ வேணும்னு சொன்னீங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ண ரெடியாக இருக்கோம். நாற்பத்தி 45வது கேள்வி பாருங்கள். புவியியல் தகவல் அமைப்பு ஒரு டேஷ் சார்ந்து கருவியாகும், என்ன கருவின்னு கேட்டிருக்காங்க. கணினி தான். உங்களுக்கு இந்த வீடியோ மெட்டீரியலாக வேணா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணுறோம். தொடர்ந்து நம்ம சேனலை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் QB365.